ஹே கைஸ், நேற்று நடந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் ஏகப்பட்ட பிரச்சனை போயிருக்குங்க. இந்த மேட்ச்சில் ஒரு பக்கம் இந்தியா தோத்துறதா சொல்கிறாங்க, ஒரு பக்கம் இந்தியா தோக்கவே இல்லைப்பா, இந்தியாவை ஏமாற்றி தான் ஜெயிச்சிருக்காங்க தென்னாப்பிரிக்கானி. அதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க எடுத்து வைக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்தியா உண்மையிலேயே தோக்கவே இல்லையப்பா, தொடர்ந்து எதற்காக இந்தியா இப்படி பல இடங்களில் ஏமாற்றப்படுது அப்படிங்கிற ஆக்ரோஷம் நமக்குள்ள ஒரு பக்கம் எழுந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில் நேற்று இந்த மேட்ச் முடிஞ்ச கையோட இந்தியா தோத்துட்டாங்க. ஸோ ஓகே, சவுத் ஆஃப்ரிக்காவுடைய போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சவுத் ஆஃப்ரிக்கா நீ பண்ண ஒரு வீரருடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி செயலானது இன்னைக்கு ஒட்டுமொத்த அனைத்தையுமே நமக்கு மறக்கடிக்க வச்சிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று கிட்டத்தட்ட 7 பால் வித்தியாசத்தில் ஜெயிச்சுட்டு போனாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அந்த மேட்ச்சில் ஹெண்ட்ரிக்ஸா எடுத்த உடனே ஒரு சூப்பரான ஒரு ஓப்பனிங்கை நம்ம தென்னாப்பிரிக்கானிக்கு கொடுத்துருந்தாரு. அவர் கரெக்டாக 49 ரன்கள் அடித்து தான் அவுட் ஆனார். அதனால் அவருக்கு ஒரு விருதை ஒன்று கொடுத்தாங்க தென்னாப்பிரிக்கா அணி வீரர்கள் எல்லாம் சேர்ந்து. ஆனால் அப்போதைக்கு ஹெண்ட்ரிக்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த விருது எனக்கு வரத தவிர என்னை தாண்டி இந்த மேட்சுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி நாயகனாக இருந்தது டபாரியஸ் ஷமி அவர்கள் தான். ஏன் அப்படின்னா, அந்த ஷம்சி தான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான விக்கெட்டை பதிவு பண்ணார். இல்லை அப்படின்னா இந்தியா இந்த ஸ்கோரை அதிகமாக அடிச்சிருப்பாங்க. அதாவது சூரியகுமார் யாதவ் முதல்ல இந்தியாவை ஜெய்ஸ்வால் சுப்மன் கில்லாம் டக்கு டக்குன்னு அவுட்டாக்க டக் அவுட்டில் திலக்வர்மா 21 ரன்லாம் அவுட் ஆகிட்டார். அதற்கு பிறகு அந்த இடத்துல இருந்த சூரியகுமார் யாதவ் தான் நின்று நிதானமாக அடிக்க ஆரம்பித்து சரசர்னு அவருடைய ஸ்கோரை பதிவு பண்ண ஆரம்பிச்சார். 5-4, 3-6 பயங்கரமாக பிச்சை எடுத்துகிட்டு போனார். அவரும் அரைசத்தை கடந்துட்டார். இதற்கு மேலே அவரை விட்டால் முடியாதுன்னு சொல்லி எல்லா பவுலருமே ட்ரை பண்ணுவாங்க, கூட அவரை ஒன்றும் பண்ண முடியல. அந்த இடத்துல நம்ம ஷம்சி அவர்கள் தான் அந்த விக்கெட் எடுத்தார். ஸோ சூரியகுமார் யாதவ் விக்கெட்டை மட்டும் அந்த டைமில் நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த 15 ஓவருக்குள்ள ஸ்கோரானது ஓவரா எகிரி இருக்கும். டிஎஸ் மெத்தட் பார்க்கும்போது நாம இந்த ஸ்கோர் வந்திருக்காது, இன்னும் ஒரு 30-40 ரன் கூட எக்ஸ்ட்ரா போயிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நாம தோத்துருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டைமிங்ல மிக முக்கியமான விக்கெட் எடுத்தது நம்ம ஷம்சி அவர்கள் தான். ஸோ அதனால இந்த விருதுனா அந்த ஷம்சிக்கு தான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தோம்னா ஷம்சிகிட்ட இந்த விருதை கொடுத்தாரு. ஆனால் ஷம்சி அவர்கள் பண்ண விஷயம் இன்னமும் எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. அந்த ஷம்சி அவர்கள் அந்த விருதை வாங்கிட்டு நேராக நம்ம ரிங்கு சிங்கை கூப்பிட்டுருக்காரு. ரிங்கு சிங்கை கூப்பிட்டு இந்த விருது உங்களுக்கு தான் போயிடுச்சு சொல்லி ரிங்கு சிங்கிட்ட கொடுத்தது தான் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. என்னப்பா சொல்கிற, தென்னாப்பிரிக்கா வீரர் கூப்பிட்டு ரிங்கு சிங் கிட்ட எதுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படி? என்னப்பா அவங்களுக்குள்ள நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, நீங்கள் யோசிக்கலாம். அதாவது அவங்க சொன்ன மாதிரி அந்த ஷம்சி அவர்கள் தான் சூரியகுமார் விக்கெட் எடுத்து டீலர்ஸ் மெத்தட் படி தென்னாப்பிரிக்கா ஜெயிக்க வைக்க மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதே ஷம்சி அவர்கள் நம்ம சூரியகுமார் எப்படி விக்கெட் எடுத்தாரோ அதேமாதிரி ரிங்கு சிங் விக்கெட் எடுக்கிறதுக்காக 2 ஓவர்கிட்ட போட்டிருக்காரு, எவ்வளோ குட்டியான போட்டிருக்காரு, கஷ்டப்பட்டு மோதி பார்த்துருக்காரு. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் அவருடைய எந்த ஒரு பாலுமே ரிங்கு சிங்கால் அடித்து பறக்கதாக விட்டுருக்கா தவிர எதுவுமே அவருக்கு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தவே இல்லை. ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு. நானும் இது வரைக்கும் பல விக்கெட் எடுத்திருக்கேன், பல பேருடைய பேட்டிங் பார்த்திருக்கேன். ஆனால் ரிங்கு சிங்கோட பேட்டிங் பார்க்கும்போது என்னால் சுத்தமாக யோசிக்கவே முடியல. நான் போட்ட எல்லா பால்களுமே சூப்பராக ஃபேஸ் பண்ணி சூப்பராக பார்க்க விடுறாரு. ஆனால் சூரியகுமாரவே தடுமாறு நிலையில் ரிங்கு சிங் அவர்கள் கொஞ்சம் கூட தடுமாற்றமே இல்லாமல் அந்த டைமிங்க்கு ப்ரெஷர் பதட்டம் எதுவுமே இல்லைங்க அவர்கிட்ட. அவ்வளோ நிதானமாக விளையாடுறாரு. நான் டக்குன்னு ஸ்லோ பால் போட்டாலும் அடிக்கிறாரு, ஸ்பீட் பால் போட்டாலும் அடிக்கிறாரு. எப்படி பால் போட்டாலுமே அந்த பாலை அவர் எங்கே அடிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அங்கே தான் அடிக்கிறாரு. நான் இது வரைக்கும் கணித்த வரைக்கும் ஆஃப்சைட் பால் போட்டால் இந்த பக்கம் தான் அடிப்பாங்க, லெஃப்ட் சைட் பால் போட்டால் இந்த பக்கம் தான் அடிப்பாங்க, ஸ்டெம்ப்கிட்ட பால் போட்டால் எங்கே தான் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவர் அப்படி எந்த ஒரு திசையுமே நான் நோட் பண்ண முடியல, அந்தளவுக்கு சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேனை நான் என் சைடில் பார்த்தது இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு நான் பவுலிங் போட்டால் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த அவார்டு அவருக்கு தான் போய் சேரும்னு சொல்லி அந்த ஷம்சி அவர்கள் நம்ம ரிங்கு சிங்கை கூப்பிட்டு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. இல்லைனா தென்னாப்பிரிக்காணி ஒரு மோசம் பண்ணி இந்தியாவை ஜெயித்தாலும் கூட இந்த மாதிரி வீரர்கள் கூட அந்த தென்னாப்பிரிக்கா இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கு. அதோட அவ்வளோ பெரிய தென்னாப்பிரிக்காவில் போயிட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தென்னாப்பிரிக்கான வீரர்களே நெகிழ்ச்சியை வச்சிருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைக்கு உள்ளாக்கியிருக்காரு நம்ம ரிங்கு சிங் அவர்கள் அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே கொஞ்சம் பெருமையாகவும் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்